கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் உறைப்பனி காலம் தொடங்கியதால் மலைப்பகுதிகள் முழுவதும் பனிப்போர்வைகளை போர்த்தியவாறு ரம்யமாக காட்சியளிக்கின்றன. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்ததால் உறைப்பனி காலம் சற்று தாமதமாக தொடங்கியது. வழக்கமாக டிசம்பர் 2ஆம் வாரத்திலேயே தொடங்கும் உறைப்பனி இந்த ஆண்டு புயல் மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு நேரங்களில் கடும் குளிர் நிலவி வந்தது. இதனால் ஜிம்கானா, ஏரிசாலை மற்றும் நீர்நிலைகளை ஒட்டிய சில பகுதிகளில் இன்று உறைப்பனி தென்பட்டது. மேலும் கொடைக்கானலில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கு இந்த உறைப்பனியுடன் கூடிய பருவநிலை உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல மலைகளின் அரசியாக கருதப்படும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் காலை 9 மணி வரை பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக புல்வெளியெல்லாம் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. மேலும் கால்நடைகள் புல் பூண்டுகளை சாப்பிட சிரமமடைந்து வருகின்றன. ஊட்டியில் அதிகபட்சமாக 22.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 3.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது.